கிரைஸ்தலாட் ஆண்டோரும் உலக இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தருடைய வேதத்திலிருந்து சிலுவையை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நாம் ஜெபித்து ஆண்டோருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அற்புதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16:24 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் தனிப்பட்ட விதத்திலே அவர் போதித்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே தம்முடைய சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம் சீஷர்களை நோக்கி என்று சொல்லி, அங்கே அவரை பின்பற்றினதான சீஷர்கள் அங்கே மூன்று வகையிலே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அவருடைய அன்றுக்குள்ளே இருந்ததான 12 சீடர்கள், அந்த 12 பேரிலே மிகவும் ஒரு குறுகிய வட்டமாய் ஒரு 3 பேர் வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, அந்த 3 பேரில் ஒருவனாக பேதுருவை அவர் தெரிந்து கொண்டார். இந்த 12 பேருக்குள்ளே ஒரு 3 வட்டத்தை வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, இந்த 12 பேர் 70 பேராக இருந்தார்கள். அந்த 70 பேர் ஒரு வட்டமாக இருந்தார்கள். அதோடு கூட அநேக ஸ்திரிகளும், அதாவது பெண்களும் இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதோடு கூட 70 பேர் மாத்திரமல்ல, இன்னொரு வட்டத்தை நாம் பார்க்கிறோம். 500 பேர் என்று சொல்லி அவரை 500 பேருக்கு மேலாக அவர் சிலுவையில் மறித்த பிறகு உயிரோடு எழுந்த பிறகு அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் என்று சொல்லி, வெகு திரளான ஜனங்கள் என்று சொல்லி அவருக்கு ஒரு வட்டம் இருந்தது. இப்படியா இயேசுவினை பின்பற்றுகிறவர்களும் இயேசுவினுடைய சீடர்களும் இப்படி வட்ட வட்டமாய் காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, அவர்களுக்கு தம்முடைய வார்த்தையின் மூலமாக இயேசு சொன்னதான ஒரு காரியம் என்னவென்றால், சிலுவையை குறித்ததான சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், இங்கே பார்க்கிறோம் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வர விரும்பினால், அங்கே சொல்கிறார் அவன் தன்னைத்தான் வெறுத்து. முதலாவது ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்ற வேண்டுமென்றால் முதலாவது அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி இங்கே 3 காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன், ஒரு மனுஷி இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவரும் பின்பற்ற விரும்பினால், வர விரும்பினால், முதலாவது அவன் தன்னைத்தான் வெறுத்து, சுய ஆசாபாசங்கள், சுய காரியங்கள், சுய எண்ணங்கள், சுய சிந்தனைகள், இதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை மூழ்கி விடாமல் ஆண்டவராகிய இயேசுவின் சிந்தனையை நம்முடைய சிந்தனையாய் தரித்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவே தான் இங்கே அவர் சொல்கிறார் முதலாவது அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது அநேகருக்கு அது பார்த்தீங்களா சந்தோஷமாக மகிழ்ச்சியுமாக இருக்கிறது, அநேகருக்கு வேதனை துன்பமாக இருக்கிறது. ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி அணைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் இயேசு சொன்னார் தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லி. ஏன் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை இங்கே முழுமையாக முதன்மையாக குறிப்பிடுகிறார் என்றால், சுகபோகமாய் வாழுகிறவர்கள் உயிரோடு செத்தவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சுகபோகத்திற்குள்ளே கடந்து செல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிர்ணயித்து கொண்டு ஒரு ஓட்டப்பந்தய வீரன் இருப்பான் என்றால், அவன் தனக்கென்று உணவு முறைகளை கண்ட்ரோலுக்குள்ள வைத்திருப்பான், நடைப்பயிற்சியை அவன் வைத்திருப்பான், அதே மாதிரி ரன்னிங்கை வைத்திருப்பான், இப்படி பல விதங்களில் தன்னுடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்படுத்திருப்பான். ஒரு குதிரை வண்டியை ஓட்டுவார்கள் என்றால் அந்த குதிரை வண்டிக்கு முன்பாக பார்த்தென்றால் அதற்கு முன்பாக கடிவாளம் போட்டிருப்பார்கள். எதற்காக என்றால் அந்த குதிரையானது தன்னுடைய இஷ்டத்திற்குபடி ஓடிவிடாதபடிக்கு தான் நடத்துகிற அந்த எஜமானின் பாதையிலேயே வழியிலேயே நேராக செல்ல வேண்டும் என்பது தக்காகத்தான். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கும் சீடர்களுக்கும் அவர் கொடுக்கிறதான ஒரு காரியம் என்னவென்றால், முதலாவது அவர் தன்னைத்தான் வெறுத்து விட வேண்டும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே என்று பார்க்கிறோம். பிரியமானங்களே, ரெண்டாவதாக சொல்கிறார் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. ரெண்டாவது அவனவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை,
அது பாரமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய காரியங்களாக இருக்கலாம். அந்த பிரச்சனைகளின் மத்தியிலும், அந்த போராட்டங்களின் மத்தியிலும், அது சிலுவை போல பாரமாக இருந்தாலும், அந்த சிலுவையை அவன் சுமர்ந்து கொண்டவனாய் மூன்றாவதாக சொல்லுகிறார், என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி. இயேசுவை அந்த சூழ்நிலையிலும் பின்பற்ற கடவன் என்று சொல்லி, அப்படிப்பட்டதான காரியங்களிலே நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சீடனாய் இருந்தால், ஒரு இயேசுவினுடைய பிள்ளையாய் இருந்தால், அந்த சிலுவையை அவன் எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல வைக்கிறார். பாருங்க, சிலுவையில் அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக, சிலுவையில் அவரை தன்னை அர்ப்பணிப்பதற்கு முன்பாக, சிலுவையை குறித்ததான தன்னுடைய வாக்கியத்தை இப்படியாய் எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையின்படி பார்க்கும்போது, இங்கே மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 34 அதிகாரம் இப்படி வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 34 வசனத்திலே இங்கே பார்க்கிறோம். இங்கே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. சாரி, மார்க் 8 இங்கே 34 வசனம். பின்பு அவர் ஜனங்களை தம்முடையும் சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த இடத்துல பார்க்குறோம் பிரியமானவர்களே, ஜனங்களையும் சீசர்களையும் நோக்கி அவர் ஒரு பொதுவான ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என் பின்னே வர விரும்பினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால், அவர் பின்னே செல்ல ஆயத்தமாயினால். இன்றைக்கு அநேகரை பின்பற்றுகிற மக்கள் உண்டு. பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் பின்பற்றுகிறதான ஒரு கூட்டம் மக்கள் உண்டு. ஒரு கவிஞனை பின்பற்றக்கூடிய மக்கள் கூட்டம் ஏராளமாக இருக்கிறார்கள். ஒரு எழுத்தாளரை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கிரிக்கெட் வீரர்களை, அதாவது விளையாட்டு வீரர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு மக்களையும், அதாவது தன்னை கவர்ந்து இழுக்கிறவர்களை அவர்கள் ஃபேனாக வைத்து கொண்டு அவர்களை பின்பற்றி கொண்டே தான் இருக்கிறார்கள். பின்பற்றுதல் என்பது நான் வந்து அவரவர்கள் விருப்பம், அதை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் எதை பின்பற்ற வேண்டும், யாரை பின்பற்ற வேண்டும், எப்படி அவர்களே காரியங்கள் என்பதை ஆராய்ந்து பிறகு பின்பற்றுவது என்பது நல்ல ஒரு காரியம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு உலகத்தில் அநேக மனிதர்கள் பல விதங்களிலே பின்பற்றி கடைசியில் தன்னுடைய வாழ்க்கையில் நாச மோசங்களை சந்திக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் மனிதர்களை பின்பற்றும் போது மனிதர்கள் ஏமாற்றி விடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் பெரிய தலைவர்களை நாம் பார்க்கும்போது, இதற்கு முன்பாக நாம் இந்திய தேசத்திலே வாழ்ந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் பார்க்கும்போது, அவர்கள் யாரை பின்பற்றினார்கள், அவர்களுக்கு யார் முன்மாதிரியாய் வைத்து கொண்டார்கள், அவர்களுக்கு யார் அடிசுவாடுகளை பின்பற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, அவர்களுக்கென்று வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியான ஆட்களை வைத்து அவர்கள் பின்பற்றினார்கள். அப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையும், அவர்களுடைய செயல்பாடுகளும், அவர்களுடைய செயல்களிலும் வெற்றியை கொண்டு வருகிறதாய் காணப்பட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய இந்திய தேசத்தின், அதாவது தேச தந்தை என்று கருதப்படுகிறதான காந்தியடிகள், அவர்கள் ஒரு காரியத்தை அவர்கள் பின்பற்றினார்கள். அவர்கள் தன்னுடைய படிப்புக்காக வெளிநாடுகளை பயணித்து அங்கே படிக்கிற போது, அந்த சட்டக்கல்லூரியிலே பல புத்தகங்களை படிக்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறு அடங்கியதான இந்த வேதாகமத்தையும் அவர்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். படிக்க ஆரம்பித்தது மாத்திரமல்ல, அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அந்த மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் அதை அனுபவமாக்கி கொண்டு அதை செயல்பாடுகளுக்குள்ளே கொண்டு வந்தார்கள். எப்படி தாழ்மையாக இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி சிந்திக்கணும் என்பதை குறித்து எல்லாம் அவர்கள் அந்த ஒழுக்க நெறிகள் எல்லாம் கடைபிடித்து வாழ ஆரம்பித்தார்கள். அந்த வசனங்களை 100 அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அங்கே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கும், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி, மத்தேயு 5 இந்த வசனத்தை அவர், அதாவது உறுதியாய் பிடித்து கொண்டு உப்பு சத்தியாகிரகம் என்று சொல்லிதான ஒரு போராட்டத்தை துவக்கினார். இப்படியாய் தன்னுடைய வாழ்க்கையில் அதை அனுபவமாக்கி கொண்டார்.
தன்னுடைய ஒவ்வொரு நாளும் அவர் எடுக்கிற அந்த முயற்சிகளும், அது மாத்திரமல்ல அவர் எடுக்கிற தேசத்திற்காக எடுக்கிற செயல்பாடுகளிலும் இந்த காரியத்தை எடுத்து முன்னிறுத்தி கொண்டு போனார் பிரியமானவர்களே. அதன் நிமித்தமாய் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய இந்திய தேசத்திற்கு, சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க முடிந்தது பிரியமானவர்களே. ஆகவே தான் இன்றைக்கு தேச தந்தை என்று சொல்லி அநேகரால் நாம் போற்றப்படுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல இந்த ஆண்டிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை டெல்லி மாநில முதல்வர் அவர்கள் அந்த வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்ற பிறகு அவர் வெற்றியின் ரகசியத்தை குறித்து சொல்லும்போது அங்கே சொன்னார்கள், நாங்கள் இயேசுவை பின்பற்றினோம், இயேசுவின் வார்த்தையில் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்து காமித்தோம் என்று சொல்லி இயேசு எதை சொன்னாரோ, அதாவது சிறுமைப்பட்ட ஜனங்களை நேசிக்கவும் அவர்களுக்கு உதவி செய்வோம், அவர்களுக்காகவே நம்முடைய தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய காரியங்களையும் அவர்கள் நேசத்தையும் அவர்கள் வைத்து விட்டார்கள். ஆகவே அவங்க பைபிளினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அந்த ஆட்சியை செய்ய ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கும் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்படி பல காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். தென்னாப்பிரிக்க தேசத்திலே வாழ்ந்ததான தென்னாப்பிரிக்க தேசத்தின் தந்தை என்று சொல்லி போற்றப்படுகிறதான நெல்சன் மண்டேலா, அவருடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அவரும் இப்படிப்பட்டதான காரியங்களை முன்னெடுத்து சென்றவராகத்தான் இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே மிகப்பெரிய சாதனை வீரர்களாய் சாதித்தவர்கள் எவருமே ஒருவரை பின்பற்றினவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். அதுவும் மிக முக்கியமாக இயேசுவை பின்பற்றினவர்கள் மிகப்பெரிய பதவியிலும் உயர்விலும் காணப்படுகிறார்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கும் அமெரிக்க தேசத்தின் பிரதமராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் என்றதான அந்த மனிதன் நல்ல ஒரு அநேக ஊழியக்காரர்கள் சேர்ந்து ஜபம் பண்ணி, அதாவது அநேக முயற்சிகளை எடுக்கிற ஒரு மனிதராக இருக்கிறார். அதாவது கடவுளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு செயல்படுகிற ஒரு மனிதராய் காணப்படுகிறார். அது நிமித்தமாய் அவருடைய அரசாங்கமானது ஸ்திரப்பட்டு இன்றைக்கு முழு தேசத்திலும் அவருடைய ஆட்சியானது, சாரி அமெரிக்காவிலே அவருடைய ஆட்சியானது நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே ஒரு மனிதன் யாரை பின்பற்றுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அவருடைய பிரதிபலிப்பை நாம் பார்க்க முடியும். இயேசுவை பின்பற்றினால் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரதிபலிப்பை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. ஆகவே தான் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் பின்னே நாம் செல்லக்கூடியவர்களாய் காணப்படும் போது இயேசு தம்முடைய வாக்கியத்தின்படி தம்முடைய வார்த்தையின்படி ஒரு மனிதனை நடத்துவதற்கு அவர் போது உள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அங்கே அநேக மக்களை அவர் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருந்தார். அப்படி சந்தித்து கொண்டிருக்கிற போது அநேக மக்களை அவரை தேடி சந்தித்தார்கள். இப்படியாய் தேடி சந்திக்கிற ஒரு நேரத்திலே அங்கே ஒரு வாலிபன் வந்து, நல்ல ஒரு பணக்கார ஒரு வாலிபன் வந்து ஆண்டவராகிய இயேசுவை அவன் சந்திக்க போகிறான் பிரியமானவர்களே. இந்த வேதத்திலே அதை குறித்து மிகவும் திட்டமும் தெளிவுமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வாலிபனை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9:17 சொல்லுகிறது, அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே இங்கே பார்க்கிறோம் அவரை பின்பற்றி வர்றதற்காக அவன் விரும்புகிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை பின்பற்றுவதை குறித்துதான ஒரு காரியத்தை அவன் அந்த இடத்துல முன்னெடுத்து செல்கிறான். இயேசுவை பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியம் ஏற்படும் என்பதை குறித்து தானே அங்கே அவன் கேட்கிறான் பிரியமானவர்களே. அதாவது நான் உம்மை பின்பற்ற வர விரும்புகிறேன் என்று சொல்லி பின்பற்ற வர விரும்பும்போது இந்த உலகத்திலே காணப்படுகிறதான ஒரு காரியம் என்ன என்று சொல்லி அவன் கேட்கிறவனாய் காணப்படுகிறான் பிரியமானவர்களே. இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு முதலாளியை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு அநேகர் சினிமா நடிகர்களை பின்பற்றுகிறார்கள். சினிமா துறையில் இருக்கிற அந்த டைரக்டர், நடிகர், இப்படி பல காரியங்களிலே இருக்கிறவர்களை அவர்களுடைய திறமைகளை வைத்து அவர்களை பின்பற்றுகிறார்கள். அது மாத்திரமல்ல தாளந்து உள்ளவர்களை பார்த்து பின்பற்றுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவன் பின்பற்றினால் அவன் பரிசுத்தம் உள்ளவனாய் காணப்படுவான். தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல அனுபவங்களை உடையவனாய் காணப்படுவான். இப்படிப்பட்டதான அழைப்புக்காகத்தான்
இப்படிப்பட்டதான பின்பற்றுதலுக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே தான் சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி தன்னைத்தான் வெறுக்கிறதான ஒரு சுய வெறுப்புக்கான காரியங்கள், சுய காரியங்கள். ஆகவே தன்னைத்தான் அவருடைய காரியங்களிலே தன்னைத்தான் வெறுத்து அவரை பின்பற்றும்போது நிச்சயமாகவே தேவன் நல்ல ஒரு காரியங்களை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாய் காணப்படுவார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அநேக மக்களை பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அநேகர் பார்த்தங்களா குத்து சண்டை வீரர்களை பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் யாரையாகிலும் எதையாகிலும் பின்பற்றி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வேதத்திலே பார்க்கும்போது இங்கே இயேசுவை பின்பற்றினதான தோமாவாக இருக்கட்டும் அல்லது பேதுருவாக இருக்கட்டும், இயேசு செய்த அநேக அற்புதங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவரை பின்பற்றினவர்கள் அவர் செய்த கிரியை தானும் செய்வான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தம்முடைய வாக்கியத்தின் மூலமாக எடுத்துரைத்திருக்கிறார். ஆகவே அவரை பின்பற்றும் போது அவரிடத்திலே இருக்கிற அந்த குணாதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவரை பின்பற்றும் போது அவருடைய வாழ்க்கையில் என்ன குணாதிசயம் இருக்கிறதோ அதை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். பிரியமானவர்களே, ஒரு வாலிபனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஆசையும் லட்சியமும் இருந்தது. எப்படியாகிலும் எழுந்து தன்னுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைமைக்கு தான் வர வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசையும் ஒரு லட்சியத்தையும் உடையவனாய் மாறினான். இது நிமித்தமாய் இந்த வாலிபன் என்ன செய்தான் என்றால், அவன் ஒவ்வொரு பட்டணமாய் அந்த நாட்களிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணத்திலே ஒவ்வொரு நிகழ்ச்சியாய் பங்கு பெற்று கொண்டிருந்தான். அப்படி பங்கு பெற்று அவன் ஓடிக்கொண்டிருக்கிற நாட்களிலே இறுதியாக ஒரு பட்டணத்திலே ஒரு குத்து சண்டை போடுகிற ஒரு மனிதனை பார்த்தான். பிரியமனர்களே, ஒரு குத்து சண்டை வீரன் அநேக மக்களை அவன் அடித்து அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சாதனை புரிந்து கொண்டிருக்கிறதை பார்த்த உடனே இந்த அருமையான ஒரு வாலிபனுக்கு தானும் ஒரு பெரிய குத்து சண்டை வீரனாக இருந்தால் அநேகரும் என்னை மதிப்பார்கள், நான் எந்த மக்களையும் ஜெயித்து மிகப்பெரிய சாதனை படைக்கலாம் என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு பெரிய ஆசை வந்துவிட்டது. ஆகவே அந்த குத்து சண்டை வீரன் இடத்திலே அவன் போய் அவன் பேச ஆரம்பித்தான். ஐயா, நான் இப்பொழுது உன்னுடைய சீசனாய் மாற விரும்புகிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியத்தோடும் ஒரு எதிர்பார்ப்போடும் ஒரு சாதனை வீரனாய் வர வேண்டும் என்று சொல்லி என் வாழ்க்கையில் நான் நிர்ணயித்திருக்கிறேன். ஆகவே நீர் எனக்கு வந்து உதவி செய்யும். அதாவது என்ன உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிறான் என்றால், நீர் என்னை உம்முடைய சீசனாய் வைத்துக்கொள்ளும், அப்பொழுது நான் உம்மை பின்பற்றும் போது நிச்சயமாகவே நானும் உம்மை போல அந்த காரியத்தை கற்றுக்கொண்டு நானும் உன்னுடைய சீசனாய் இருப்பேன் என்று சொல்லி அந்த இடத்திலே தன்னுடைய சீசனாய் தன்னை அவனுக்காக அர்ப்பணித்து கொண்டான். ஆகவே அந்த குத்து சண்டை வீரனும் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தான் என்று சொன்னால், நீ என்னை பின்பற்ற விரும்பினால் என்னுடைய எல்லா உடைமைகளையும் நீ கொண்டு வா என்று சொல்லி அவனை கூப்பிட்டு கொண்டு எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் தன்னுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு போகும்படியாக அங்கே அவனை கூப்பிட்டு கொள்ளுவான். அதன் நிமித்தமாய் அவன் எங்கெங்கெல்லாம் போகிறானோ, எந்தெந்த பட்டணத்திலெல்லாம் குத்து சண்டை போடுவானோ அங்கெல்லாம் அவனை பின்பற்றி செல்லுவான். அது மாத்திரம் அல்ல, இவனும் அந்த இடத்துல போயிட்டு அவர் எப்படி எப்படியெல்லாம் அடிக்கிறாரு, எப்படி எப்படியெல்லாம் சண்டை போடுறாரு என்றதை எல்லாத்தையும் அங்கே அவனிடத்துல பார்த்து அந்த சண்டையிலிருந்து நல்ல காரியங்களை அவன் கற்றுக்கொள்ளுகிறவனாய் மாறினான். பிரியமனர்களே, அது மாத்திரமல்ல, அந்த குத்து சண்டை வீரனிடத்துல அநேக காரியங்களை கற்றுக்கொண்டாலும் அவன் அந்த ஒரு கிராமத்து வழியாக இரவு நேரங்களில் போகும்போது அந்த மிகப்பெரிய குத்து சண்டை வீரன் அவன் மிகவும் பயந்து போனவனாய் மாறிவிட்டான். காரணம் என்னன்னா, அவன் அந்த கிராமத்து வழியாய் அந்த பல மரங்கள் அடங்கிய அந்த மரங்களின் வழியாய் போகும்போது அந்த கிராமத்திலே அந்த குத்து சண்டை வீரனுக்கு பயம் உண்டானது. ஏனென்றால் இவனுக்கு பேய் என்றால் பயம், ஒரு சின்ன சவுண்டு வந்தால் கூட இரவில் அதை பார்த்த உடனே இவனுக்கு பயன்றதுனால அந்த குத்து சண்டை வீரன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். உடனே அந்த குத்து சண்டை வீரனோடு கூட இருந்த அந்த வாலிபன், நீயே இந்த குத்து சண்டை வீரனே இவ்வளோ பெரிய வீரனே, இந்த பேய்க்கு பயப்படுவேன் என்றால் அந்த பேய்க்கு நம்ம பிரண்டாயிட்டா பெரிய ஆள் ஆயிடலாம் என்ற ஒரு தாட் அவனுக்குள்ளே வந்தது. அதே நிமித்தமாக அந்த பேய் கூட பேச ஆரம்பித்தான்.
அந்த பேயும் நீ வாப்பா நான் உன்னை ஏன் ஆளாக மாற்றிக்கிறேன், எனக்கு சீடனாக உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயும் அவனை கூப்பிட்டு கொண்டு போனது. கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த பேய் கூட பல நாட்கள் போய் பல மக்களை மிரட்டி கொண்டு அவனும் சந்தோஷப்பட்டு அந்த பேயை போல மாறிடலாம் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தான். ஆனால் ஒரு கிராமத்து வழியாக போகும்போது அந்த பேய் ஒரு குடிசையே கெட்ட போன உடனே அந்த பேய் பின்வாங்க ஆரம்பித்தது. அந்த பேய் முன்னாடி போக முடியல. உடனே பேயை பார்த்து கேட்டான், என்ன பேயே, நீ தான் சகல அதிகாரத்தையும் வச்சிருக்கிற, நீ தான் பலசாலின்னு நினச்சேன், ஆனால் நீ வந்து அந்த இதை பார்த்துட்டு பயப்படுறியா, அந்த குடிசையை பார்த்துட்டு, அந்த ஒன்றும் இல்லை, அது பெரிய வீடு இல்லை, பங்களா இல்லை, சாதாரண குடிசை தான் சொல்லிட்டு. அப்போ அந்த பேய் சொல்லிச்சா, அந்த சாதாரண குடிசையாக இருந்தாலும் அந்த குடிசுக்குள்ளே ஒருத்தன் இருக்கிறான், ஆனால் அவங்கிட்ட இருக்கிற வல்லமையை என்னால் தாங்கி கொள்ள முடியல, ஆகவே தான் நான் பின்னாடி வந்துட்டேன்னு சொல்லிச்சு. அந்த பேயை பார்த்து அந்த வாலிபன் சொன்னான், நீயே அந்த குடிசுக்குள்ளே இருக்கிறவனை போய் பார்த்துட்டு பயப்படுறேன்னா அவன் யாருன்னு பார்க்கலாம், அவன் உன்னை விட பலசாலியாக வல்லமை உள்ளவனாக இருக்கிறானே என்று சொல்லி. ஆகவே அந்த குடிசைக்குள்ளே இந்த வாலிபன் போய் பார்க்குறான். அங்கே எலும்பு தோளுமாய் ஒரு மனிதன் நேர் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் வேத வசனத்தை வைத்து கொண்டு. பிரியமானவர்களே, அந்த வேத வசனத்தை வைத்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த மனிதனை நோக்கி இந்த வாலிபன் போய் பேசுகிறான், ஐயா இப்படியாய் நான் பெரிய மனிதனாய் ஆக வேண்டும் என்று ஒரு குத்து சண்டை வீரனை பார்த்தேன், அதனுக்கு பிறகு ஒரு பேயை பார்த்தேன், இப்பொழுது உங்களிடத்துல வந்திருக்கிறேன், ஆனால் நீங்க தான் பலசாலி அதிகமான வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அந்த பேய் சொன்னது. அந்த வல்லமையின் ரகசியத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த மனிதன் ஜெபித்து கொண்டிருந்த அந்த மனிதன் சொன்னாராம், இந்த வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு இந்த வசனந்தாம்பா வல்லமையும் அதிகாரம் உள்ளது இந்த பூமியில், இந்த வசனத்தை பின்பற்றுகிறவன் யாராக இருந்தாலும் அவன் அந்த பூமியில் வெற்றி சிறக்கிறவனாய் காணப்படுவான். அதுதான் வேத வசனம் சொல்லுகிறதுப்பா. நீ பெரிய ஆளாக மாற முடியும், தேவனுக்காக பெரிய தொண்டாட்ட முடியும், பெரிய சீடனாக எழும்ப முடியும் என்று சொன்னாராம். அன்றிலிருந்து முழங்கால் படியிட்டு அவன் ஜெபம் பண்ணி, இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரராக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் அந்த சாட்சியின் மூலமாய் அறிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏராளமான மக்கள் பல விதங்களில் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அநேகர், ஆனால் தேவனை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் தேவன் அவர்களை சாதனை வீரர்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே தான் ஒரு வாலிபனை குறித்து நான் சொன்னேன். அந்த வாலிபன் இயேசுவின் இடத்துல வந்து கேட்கிறான், மார்க் 10:17 பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான். ஒரு நல்ல ஒரு வாலிபன் ஆண்டவருடைய பாதத்திலே பயபக்தியோடு முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி அவன் கேட்கிறான், நல்ல போதகரே என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல கேட்கிறான். என்ன கேட்கிறான் என்றால், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போதே அவரிடத்துல அநேக கேள்வி கேட்ட மனிதர்களில் இந்த வாலிபனும் ஒருவன். இங்கே ஒரு கேள்வி கேட்கிறான், நித்திய ஜீவனை நான் இந்த பூமியில் இருக்கும்போதே சுந்தரித்து கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேள்வி கேட்கிறவனாய் காணப்படுகிறான். பிரியமானவர்களே, அதற்கு இயேசு தருகிற பதிலை பாருங்களேன். 18:18 அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவரே நல்லவன், நல்லவன் ஒருவனும் இல்லை என்றார். அதன் பிறகு அவர் பார்த்து சொல்லுகிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனையை அறிந்திருக்கிறாயே என்றார். இந்த கற்பனைகள் எல்லாம் நீர் பின்பற்றுகிறாயா என்று சொல்லி அந்த வாலிபனை பார்த்து அங்கே கேட்கிறார். பிரியமானவர்களே, அதற்கு அவன், போதகரே, இவையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன். இந்த வாலிபன் இயேசுவை பார்த்து மறுபடியும் விடாம அந்த நித்திய ஜீவனை இந்த பூமியில் வாழும்போது எப்படி சுந்தரிக்கலாம் என்று அவன் சிந்தித்து கொண்டிருந்த அந்த கேள்வியை ஆண்டவர் இடத்துல வந்து கேட்கிறான். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அதற்கு போதகரை பார்த்து கேட்கிறான், இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லி. ஒரு மனிதன் சின்ன வயசில் எந்த முடிவு எடுக்கிறானோ அது அவன் சாகிற வரையிலும் அந்த முடிவை பின்பற்றுகிறவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, ஆகவே தான் நாம் சின்ன வயதில் சிறு வயதில் எடுக்கிற முயற்சிகளும் தீர்மானங்களும், அதாவது முயற்சிகளும் மிகவும் நல்லதாக இருக்கும், பயன் தரக்கூடியதாக இருக்கும். அநேகர் சின்ன வயதில் தன்னுடைய இஷ்டத்துக்கு விட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் சின்ன வயசில் நல்ல தீர்மானங்களை எடுங்க, நல்ல முயற்சிகளை எடுங்க, அது பின்னாடி நாட்களில் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கறதாய் காணப்படும். பிரியமானவர்களே, இங்கே பார்க்குறோம்,
இந்த வாலிபன் சொல்கிறான், நான் சின்ன வயது முதல் இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. இப்படி பேசின அந்த வாலிபனை அவன் நக்கலாக கேட்டானா என்னன்னு தெரில, இல்லை சோதிக்கணும்னு கேட்டானா தெரில, அவனிடத்திலே அவர் அன்பு கூறுகிறார். அந்த வாலிபனிடத்திலே அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரிதருக்கு கொடு என்றார். நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று. இவன் மிகப்பெரிய ஒரு பணக்கார வாலிபன், அவன் பார்த்து சொல்கிறாரு, உனக்கு இருக்கிறத விற்றுட்டு அதை தரிதருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிசம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு என்ன இருக்கும், பொக்கிசம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை தான் நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, வாசித்தோம், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி. இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலே இந்த பூமியிலே ஒரு வேளை ஏழையாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது பெரிய பணக்காரனாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்க வந்தார்கள். அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் போதிக்க தொடங்கினார். பல ஆயிரம் மக்கள் அவருடைய போதனை கேட்டார்கள். இப்படி தனிப்பட்ட விதத்திலே வந்த சந்தித்த இதுவரையிலும் சந்திக்காத மக்களையும் அவர் சந்தித்தார். ஆனால் இப்படி நித்திய ஜீவனை சுந்தரித்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சடங்காசாரங்களை செய்ய, அல்லது இப்படி கொடு என்று சொல்லி ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் செய்த அந்த வாலிபனை பார்த்து இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உனக்கு உண்டானவைகளை, உனக்கு எதெல்லாம் நீ உனக்கென்று நியமித்து வைத்திருக்கிறாயோ அதை விற்று தரிதருக்கு கொடு என்று சொன்னார். பிரியமானவர்களே, நமக்கு என்று நாம் சில நேரங்களிலே எடுத்துக்கொள்ளுகிறோம் அல்லது வைத்து கொள்ளுகிறோம். ஆனால் ஒரு பூரண புருஷனாய் மாற வேண்டும் என்றால், ஒரு நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்முடைய வழிகள் ஆயத்தப்பட வேண்டும் என்றால், அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிசம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி, விற்று தரிதருக்கு கொடுத்துட்ட பிறகு பரலோகத்தில் பொக்கிசம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அந்த வாலிபனை பார்த்து அந்த வார்த்தையை சொன்ன உடனே வேதம் சொல்கிறது, பிரியமனர்களே, 22வது வசனம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான். மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருந்த அவனுக்கு எல்லாவற்றையும் நீ விற்று தரிதருக்கு ஏழைக்கு நீ கொடுப்பா என்று சொன்ன உடனே அங்கே அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான் என்றால், அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்குள்ளே உண்டானதான அந்த வார்த்தையின் நிமித்தமாய் வார்த்தையை கேட்டு மனம் அடைந்தானாம். மனம் உடைந்து போனது. ஒரு பெரிய பெரிய தீர்க்கதரிசி, ரபி என்று சொல்லப்பட்ட, யூதர்களால் ரபி என்று அழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரபி கிட்ட நாம் ஆலோசனை கேட்க வந்தோம். ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தையானது, உனக்கு இந்த பூமியிலே பொக்கிசங்களே இருக்கிற, அதை விற்று தரிதருக்கு கொடு என்று சொன்னார் என்று சொல்லி மனம் உடைந்தவனாய், மனம் அடைந்தவனாய் துக்கத்தோடு போய்விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய சூழ்நிலை இப்படி தான் இருக்கிறது. அநேகர் தனக்கு என்று சொல்லி இரவு பகலாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏழைக்கோ, தரிதருக்கோ, உடன் பிறந்தவர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ கொடுப்பது இல்லை. இந்த உலகத்திலே தான் மட்டும் வாழ வேண்டும், தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே சிலுவை என்பது ஒரு ஏழைக்கும் உண்டு, ஒரு பெரிய பணக்காரனுக்கும் உண்டு என்பதை தேவன் இந்த இடத்திலே அவர் அனுமதிக்கிறவராய் காணப்படுகிறார். சிலுவை என்பது ஏதோ நடுத்தரத்தில் இருக்கிற அல்லது ஏழையாக இருக்கிற மக்களுடைய வறுமை, பட்டினி, பஞ்சம், கடன் பிரச்சனை, போராட்டங்கள், பாடுகள் மாத்திரம் அல்ல. பெரியவனவர்களே, அது உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்களுக்காகவும் அந்த சிலுவையானது இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலுவையை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும் என்றால், இந்த சிலுவையிலே நமக்காக மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால், அவர் எப்படி சிலுவை சுமர்ந்தாரோ, அவர் எப்படி தன்னுடைய இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே அவருடையது தான். வேதம் சொல்லுகிறது,
பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி, இந்த பூமியில் உண்டாயிருக்கிற வெள்ளியும் பொன்னும் அவருடையது, இந்த பூமியில் இருக்கிற அனைத்து ஆத்துமாக்களும் அவருடையது, இந்த பூமியில் உண்டாக்கப்பட்டிருக்கிற எல்லா பொருளும் அவருடையது, அவர் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அடிமையின் கோலமாய் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் இந்த பூமியில் இறங்கி வந்தார். ஏன் என்பதற்காக என்றால், உங்களையும் என்னையும் நேசித்து அவருடைய பிள்ளையாய் அவருக்கு உகர்ந்தவர்களாய் அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றும்படியாக, அவருடைய பரிசுத்தம் என்கிற அடிசுவடுகள், நீதி என்கிற அடிசுவடுகள், இப்படி பல காரியங்கள் அடங்கியதான அந்த சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி, பிரியமானவர்களே, இன்றைக்கு அதற்காக நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோமா? அல்லது இந்த பூமியிலே ஒரு நாளில் தோன்றி இன்னொரு நாளில் மறைந்து போகிறதான பொக்கிசங்களுக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே? இன்றைக்கு பார்க்கிறோம், இயேசுவை பின்பற்றும் போது சில காரியங்களை, அதாவது சில காரியங்களை விட வேண்டியதாக இருக்கும், சில திட்டங்களை விட வேண்டியதாக இருக்கும். ஜப்பான் தேசத்தில் இருக்கிறதான மக்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மேலே சந்திரனிலே அங்கே அந்த பார்க்கும்போது நிலவிலே ஒரு முயல் இருக்கும் என்று சொல்லி, ஏன் அதை சொல்கிறார்கள் என்றால், அந்த தேசத்திலே ஒரு குரங்கும் ஒரு நரியும் ஒரு முயலும் இருந்ததாம், இந்த மூன்றும் ஒரு நாள் பேசி கொண்டிருந்ததாம், கடவுளுக்காக நம்மை உண்டாக்கின கடவுளுக்கு சிறந்த வெகுமதியை கொண்டு போய் நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மூன்றும் பேசி கொண்டு அதது கடந்து போய்விட்டதாம். முயலும் கடந்து போய்விட்டது, குரங்கானது தான் அழகான ருசித்த நல்ல சிறந்த பழங்களை எல்லாம் உயரமான மரங்களிலே தான் ஏறி சாப்பிடாத உயரத்திலே இருந்த பழங்களை கூட பறித்து கொண்டு அழகழகாக நல்ல சுவையுள்ள பழங்களை கூட நிறைய கொண்டு வந்து கடவுளுக்காக வைத்து விட்டதாம். அதே போல் நரியும் தனக்கு மிகவும் பிடித்த உணவாகிய மீன், பல விதங்களிலும் வகை வகையாக அது சாப்பிடாத மீனெல்லாம் கொண்டு வந்து பிடித்து கொண்டு வந்து வைத்ததாம். இந்த முயல் பார்த்ததாம், ஐயோ நான் பலனற்ற மனுஷனாக இருக்கிறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல, என்னுடைய உணவோ சாதாரண புல் வகைகள், இந்த கீரை தண்டு தலை இதுதான், ஆனால் நான் கடவுளுக்காக ஒரு சிறந்த வெகுமதியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலையே என்று சொல்லி தன்னுடைய மனதுக்குள்ளே நினைத்து கொண்டு இந்த குரங்கையும் நரியும் பார்த்து சொன்னதாம், நீங்கள் எனக்கு ஒரு சிறு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன உதவி என்று சொல்லி கேட்டபோது, எனக்காக நீங்கள் இந்த காட்டில் இருக்கிற சின்ன சின்ன விறகுகள் எல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல வையுங்கள் என்று சொல்லி, இங்கே குரங்கு வைத்து காணிக்கு இருக்கிறது, அதே போல் அந்த நரி வைத்த காணிக்கு இருக்கிறது, அதன் அருகிலே இந்த முயலானது அந்த சிறு சிறு விறகுகள் எல்லாம் கொண்டு வர செய்து அங்கே அடுக்கி விட்டதாம், அதன் மேலே ஒரு சில சத்தைகளை போட்டு அங்கே வைத்திருந்ததாம். இந்த முயல் அங்கே இருக்கிற அந்த குரங்கை பார்த்து சொன்னதாம், நீ ஒரு ரெண்டு கல்லை எடுத்து கொண்டு வந்து அந்த ரெண்டு கல்லை உரசு என்று சொல்லி, உரசன உடனே அந்த நெருப்பு வந்து அந்த கட்டையின் மேலே பட்ட உடனே கட்டையில் நெருப்பு வேகமாக எரிய ஆரம்பித்ததான். அந்த குரங்கும் நரியும் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறதாம், என்ன இது, ஒரு புது காரியத்தை இந்த முயல் செய்யுது என்று சொல்லி அப்படியாய் பார்த்து கொண்டு மிக வேகமாய் எருவுகிறதான அந்த நெருப்பிலே இந்த முயலானது ஓடி போய் அமர்ந்து கொண்டதாம். தன்னையே முழுவதுமாய் ஜீவனுள்ள பலியாக தேவனுக்கென்று காணிக்கையாய் முழுவதுமாய் தன்னை இறைக்கு ஒப்பு கொடுத்ததாம். இதை நிமித்தமாக தான் அங்கே ஜப்பான் தேசத்து மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தன்னுடைய கடவுளுக்காக தன்னை முழுமையாய் தியாகம் பண்ணினது அந்த முயல் என்று சொல்லி, ஆகவே அந்த முயலுக்கு ஒப்பாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி, அந்த முயல்தான் அங்கே இருக்கிறது என்று சொல்லி ஜப்பானுடைய அந்த மக்கள் அவர்கள் ஒரு காரியத்தை அவர்கள் சொல்கிறார்கள் பிரியமானவர்களே. ஆனால் இங்கே பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனாகிய கிறிஸ்து நமக்காக சிலுவிலே மரித்தது மாத்திரமல்ல, சிலுவையை குறித்ததான உபதேசத்தை இந்த பூமியிலே நாம் எப்படி அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த அனுபவத்தோடு கூட நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. ஆகவே தான் இந்த வசனங்களை நாம் இந்த நாட்களிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே, சிலுவையை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 9வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 23வது வசனத்திலே இப்படியாக சொல்கிறார், பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவர் பார்த்த எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை
அணுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி அணுதினமும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்ற கடவன் என்று சொல்லி இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலும் நேரங்களிலும் அவருக்காக பின் செல்ல ஆயத்தம் என்றால் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பிரியமணர்களே நடிகைகள் அல்ல சினிமாக்காரரை அல்ல விளையாட்டு வீரர்களை அல்ல இயேசுவையே பின்பற்ற வேண்டும். எப்பொழுதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், என்னைக்கையோ ஒரு நாள் நான் வேதத்தை வாசித்தேன், என்னைக்கையோ ஒரு நாள் ஆலயத்திற்கு போனேன் என்பதாக அல்ல. ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அனுமதித்த நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருக்காக நம்முடைய இருதயத்தை கொடுத்த நாம் இன்றைக்கு எப்படி செல்கிறோம்? பிரியமானவர்களே, சிலுவையும் சீசனும் என்கிறதான தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சிலுவையை பின்பற்றக்கூடிய சீசனாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, அப்படி இருக்கும்போது தேவன் சொன்னதான அந்த வார்த்தையின்படியே 23வது வார்த்தையின்படியே தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, சிலுவையும் சீசனும் என்று சொல்லப்பட்டதான இந்த வார்த்தை வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தையும் தனிப்பட்ட ரீதியாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உமக்கு பின் செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பராக. ஆமென்.